வலை நசுக்கப்படுற இந்த சூழல்ல நீங்க தைரியமா எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? இதை எப்படி எதிர்கொள்றீங்க? ஸ்ரீ, எளிமையான காரணம்னு சொல்ல போனோம்னா, நான் வாழ்க்கையில் சந்திக்காத துன்பங்கள் இல்லை. மேக்சிமம் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். பணி இடை நீக்கம், கைது, 2 மாதம் சிறைவாசம், லாக்அப்பில் கஸ்டடியில் டார்ச்சர், இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 முறை சிறைக்கு சென்றிருக்கேன். இப்போ அதிகபட்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, 100 வாட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவாங்க. அதிகபட்சம் பெயில் கிடைக்கல, 100 நாளைக்கு மேலே சிறையில் வைக்க முடியாதுன்னு நம்புகிறேன் நாங்கள். அதை தாண்டி இங்கே இதை யாரும் வந்து என்ன ஆலையை காலி பண்ணுற அளவுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என்று நான் நம்பவில்லை. ஒன்று, இன்னொன்று, ஒவ்வொருத்தருக்கும் நான் பயன்படுறேன். இப்போ என்கிட்ட பேசுகிறவங்க பிஜேபியிலேருந்து பேசுகிறாங்க, திமுகலேருந்து பேசுகிறாங்க, அதிமுகலேருந்து பேசுகிறாங்க, எல்லா கட்சிகள்லேருந்து பேசுகிறாங்க. பிஜேபியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பிஜேபிக்குள்ள அண்ணாமலையை பிஜேபியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஜேபியில் அண்ணாமலையை பிடிக்காதவங்க 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அண்ணாமலையை பழி வாங்கணும், அவங்க வந்து வெளியில் பேச முடியாது. அப்போ அந்த தகவல்களை என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அவர்கள் மூலமாக சொல்கிறேன். இதே போல் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் நான் தேவைப்படுகிறேன். இப்போ ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இவர் உண்மை சார்ந்து உண்மை விஷயங்களை சரிபார்த்துட்டு சொல்லுவார் அப்படின்ற நம்பிக்கை இந்த 12 வருஷத்தில் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நான் தேவைப்படுறவனா இருக்கிறதுனால என்னை பயன்படுத்திக்கிறாங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். 2024 தேர்தலில் என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள் என்ன செய்வாங்க? மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருமா வராதா? இது பற்றி உங்கள் கணிப்பு என்ன? இன்றைய சூழலை வைத்து பார்க்கும்போது 2024 வந்து பிஜேபியோட வெற்றி அத்தனை எளிதாக அமையாது என்று நான் நம்புகிறேன். என்ன காரணம் என்றால், இவங்க நாளுக்கு நாள் வந்து இவர்களோட பிஜேபியோட பாலிடிக்ஸ் ரொம்ப அக்ரஸிவாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு கர்நாடகாவில் ஜனவரி மாதம் இந்த ஹிஜாப்ன்ற பிரச்சனையை ஆரம்பித்து வச்சாங்க. இன்றைக்கி அது வந்து கோயில் வாசலில் கடை வைக்கிறவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. முஸ்லீம்ஸை ஒடுக்கி ஒடுக்கி ஒரு ஸ்டேஜில் அவங்க வயிற்றுலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஹலால்னு சொல்லி அவங்க இதில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது போக நீங்கள் இந்தியா முழுக்க தொடர்ந்து கவனித்து கொண்டிருந்தீர்கள் என்றால், எதிர்கட்சிகளை வந்து இந்த ஏஜென்சிஸை விட்டு நெருக்கடி கொடுக்கும் வேலை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு நம்மளோட சர்வைவலே க்வெஸ்டின் என்ற நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், சிவசேனாவை விட நெருக்கமான ஒரு கூட்டணி கட்சியாக பிஜேபிக்கு வேறு எந்த கட்சியும் இருந்திருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய எதிரி பிஜேபிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, சிவசேனா என்று தாராளமாக சொல்லலாம். அந்த கட்சியின் எம்பி திரு சஞ்சய் ராணாத்தோட அவர்களுக்கு அவருடைய மனைவியோட சொத்துக்களை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டியோட மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் நவாப் மாலிக், அவர் தான் இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவில் நடந்த ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்தினார். அவரை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. நாளைக்கு இது திமுகவுக்கும் நடக்க போகுது. ஒரு ஸ்டேஜில் பிஜேபி தவிர்த்த அத்தனை கட்சிகளுக்கும் ஒன்று நாம் இருக்கணும், இல்லைன்னா பிஜேபிக்குள்ளே ஜாயின் பண்ணணுன்ற ஒரு நெருக்கடி ஏற்படும். அந்த நெருக்கடியில் இன்னைக்கு தனித்தனியாக நாங்கள் தான் ஆட்சி நடத்துவோம், நான் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியோ, திராவிட முன்னேற்ற கழகமோ, ஒய்எஸ்ஆரோ, சந்திரசேகர் ராவோ, இவர்கள்லாம் நாளைக்கு நம்ம அரசியலில் இருக்கணும், நம்ம கட்சி சர்வே ஆகணும்னா ஒன்றாக இணைந்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த 5 மாநில தேர்தல்களை இவர்கள் வெற்றிகரமாக வென்று காட்டிவிட்டார்கள். இப்போ இதுக்கப்புறம் என்னன்றிருக்குல்ல, இன்னும் முழுமையாக 2 ஆண்டுகள் இருக்குது. இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபா வரைக்கும் பெட்ரோல் டீசல் ஏறிடுச்சு. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வோட தாக்கம், மற்ற பொருட்களில் இந்த விலை உயர்வோட தாக்கம் வரக்கூடிய மாதங்களில் வரப்போகுது. நீங்கள் அதை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு அதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் எப்படி எப்படிலாம் போகும்ட்டு தெரியும். இதை எப்படி சமாளிப்பாங்க? 2 நாட்களுக்கு முன்னால் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து ஆங்கிலத்துக்கு பதிலாக ஹிந்தி வேணும்னு பேசியிருக்காருன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாள் வந்து ஹிந்தி முக்கியம், எல்லாரும் ஹிந்தி கற்றுங்கன்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. முதல் முறையாக அமித்ஷா வந்து ஆங்கிலத்துக்கு மாற்றாக ஹிந்தின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா, இவ்வளோ நாள் இல்லாமல் இதை ஏன் சொல்லணுன்ற காரணம் என்னென்னா, இன்னும் 10 நாளைக்கு இந்த ஹிந்தியை பற்றி பேசிகிட்டு இருங்க. புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு மக்களோட கவனம் டெய்லி 80 பைசா 1 ரூபான்னு பெட்ரோல் ஏறிக்கிட்டு இருக்கு, 11 ரூபாய் ஏறிடுச்சு. இதிலேருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக தான் அமித்ஷா வேண்டுமென்றே மொழி பிரச்சனை கிளப்பினார் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2019 அமித்ஷா பேசும்போது எல்லாரும் ஹிந்தி கத்துங்கன்ற மாதிரி தான் சொன்னாரு. இப்போது திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது ஆங்கிலத்துக்கு மாற்று ஹிந்தின்னு சொல்லும்போது இன்னைக்கு அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வர்றதை நீங்க பாக்குறீங்க. ஆனா நம்மளோட ஃபோக்கஸ் ஆக்சுவலி ஃபியூவல் பிரைஸ் ரைஸ்ல தான் இருக்கணும். பெட்ரோலு டீசலு சமையல் எரிவாயு ஏறிச்சுன்னா மனுஷன் எப்படி வாழ்வான்? இது மாதிரி அடுத்தடுத்து கிரைசிஸ் வரும்ன்றேன்.
நாளை சீனாவிடமிருந்து நமக்கு பிரச்சனை வரலாம், இந்த சர்வதேச விவகாரங்களில் பிரச்சனை வரலாம், விலைவாசி அதிகரிக்கலாம், அண்ட் இந்த வேலையில்லா திண்டாட்டம் மக்களை இன்னும் கடுமையாக பாதிக்கலாம். இதையெல்லாம் பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அஞ்சு மாநில தேர்தலில் பிஜேபி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுவிட்டது, கட்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டுன்றதுனால இதே சிச்சுவேஷன் 2024 நிலவும் என்று நான் நம்பவில்லை. நான் இத்தனை ஆண்டு காலமாக அரசியலை பார்த்ததில் நான் புரிந்து கொள்வது என்னவென்றால், இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு தன்னையே இவால்வ் பண்ணிக்கிட்டு தன்னை தகவமைத்து கொண்டு இந்த சிக்கலை எதிர்கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் எவ்வளோ நாளுங்கன்னு கேட்டால் ராமர் கோயில் கட்டிட்டேன் பாருனா எவ்வளோ நாள் ஜனங்க பொறுத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதனால் மாற்றம் வரும். பெரும்பாலான மக்கள் அனைவருமே மனதுக்குள்ள ஒரு பேசிக் ஆன்டி முஸ்லீம் மென்டாலிட்டி நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. தமிழகம், கேரளா போன்ற பகுதிகளில் இதற்கென்ன இது போன்ற எண்ணங்கள் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கு நாராயணகுரு, தந்தை பெரியார் போன்றவர்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேரளாவோ தமிழ்நாடோ வந்து நேரடியாக இஸ்லாமியரின் படையெடுப்பையோ ஆதிக்கத்தையோ நேரடியாக நாம் சந்தித்தது கிடையாது. ஆனால் அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமிய படையெடுப்பில் நிகழ்ந்தவற்றை எல்லாவற்றையும் நேரடியாக அனுபவித்தவர்கள், அவர்களின் வாரிசுகள் தான் என்று அங்கு இருக்கிறார்கள். ஸோ அவங்ககிட்ட போய் முஸ்லீம்க்கு எதிரான ஹேட்ரடை நீங்கள் விதைக்கும் போது 600 வருஷம் முன்னாடி நம்மளை இப்படி பண்ணான்னு சொன்னால் அவன் அதை உறுதியாக நம்புகிறான். இன்றைக்கி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு அங்கே பாபர் மசூதியை ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் பாபர் மசூதி கட்டினார்னு சொன்னால் பல பேர் அதில் கேள்வி எழுப்புவாங்க, என்ன ஆதாரம் அப்படின்ட்டு. வட இந்தியாவில் இஸ்லாமியர்களின் ஆளுகையின் கீழே இருந்த மக்களிடம் போய் நீங்கள் இதை சொன்னீங்கன்னா, ஆமாம் இவங்க இடிச்சிருப்பாங்க, இந்த கோயில் இடித்தாங்க, அந்த கோயில் இடித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த நிலைமை இப்படியே நீடிக்கும்ட்டு நான் நம்பலை. இந்த தேர்தலில் மதத்தை காரணமாக வைத்தும் ராமர் கோவிலை காரணமாக வைத்தும் மக்கள் வாக்களித்து விட்டார்கள். ஒரு கடுமையான வறுமை வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிச்சுன்னா அன்னைக்கு இந்த கடவுள் அவங்களுக்கு உதவுவாங்கன்ற உதவ மாட்டார் அப்படின்றத அவங்க உணர்ந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், பிஜேபி வந்து இன்று தொடங்கவில்லை இந்த மக்களோட மனசை இந்த மாத்திரை இந்த வேலையை பிஜேபி இன்று தொடங்கவில்லை. நீங்கள் ஹெக்டேவார், கோல்வால்கர், சாவர்கர் எழுதிய நூல்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியிலையும் அவங்க இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்வை அவர்கள் அதில் பதிய வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த இந்து ராஷ்டிராவை அடையிறதுக்கு ஆர்எஸ்எஸ் 100 வருஷமாக வேலை செஞ்சாங்களா இல்லையா? அந்த 100 வருடமாக அவர்கள் பணியாற்றியதோட விளைவை இன்று அவர்கள் இந்த பலனை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றாக மதச்சார்பற்ற சக்திகளுக்கு என்ன வேலை என்று கேட்டீர்கள் என்றால், இதைவிட இன்னும் கடுமையாக நாம் செயல்பட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. பாருங்க, ஒரு கர்நாடக மாநிலத்திலே எடுத்துக்கலாம், படிக்க போகிற பிள்ளைங்களை நீ வந்து ஹிஜாப் போட்டுட்டு வரன்றதுக்காக 1 வருஷம் படித்த பிள்ளைங்களை எக்ஸாம் எழுதுறது கூட மாட்டுறாங்க. அப்படியே ஒரு டீச்சர் வந்து ஒரு 4 பிள்ளைங்களை தனி ரூமில் போய் உட்காந்து அவங்க எக்ஸாம் எழுதுட்டுன்னு விட்டால் டீச்சர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஹரண்டாகவே பெரும்பாலான மக்கள் மத்தியில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து நமக்கு ஆபத்து, முஸ்லீம்ஸ் தள்ளி இருந்தால் நல்லதுன்ற எண்ணம் பெரும்பாலானவர்கிட்ட இருக்குது. தமிழகம், கேரளா போன்ற பகுதிகளில் வந்து நம்ம இந்த ரேஷனலிஸ்ட் தாட்ஸ் காரணமாக சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று, பிரிட்டிஷே வந்து நம்மளை இந்த லைனில் தானே டிவைட் பண்ணாங்க. அண்ட் இன்னும் கூடுதலாக இவர்கள் எந்த எண்ணத்தை மக்களிடையே விதைத்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், இந்தியா பிரிஞ்சப்போ முஸ்லீம்ஸ்க்குன்னு ஒரு நாடு பாகிஸ்தானுன்னு போச்சு இல்லை, அங்கே போக வேண்டியதானே, உனக்கு இங்கே என்ன வேலை, நீங்கள் இருக்கிறதுனால தான் எங்கள் மதம் அழியுது அப்படின்ற எண்ணம் பரவலாக பெரும்பாலான இந்துக்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. சவுத்து மட்டும்தான் இதை இன்னும் கண்டினியூஸாக ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க 100 வருஷம் காத்திருந்து இந்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்திருக்காங்க. நாம் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கிறோன்ட்டு நான் பார்க்குறேன்னா, 1857 முதல் சுதந்திர போர் தொடங்குச்சு இல்லை, அப்போ அது சுதந்திர போர்னு கூட தெரியாது, அங்கங்கே நடந்த கலகம் அது. அது முழுமையாகி சுதந்திரம் அடைவதற்கு 90 ஆண்டுகள் ஆச்சு இல்லை. அதுபோல் இந்திய மக்கள் ஒரு நீண்ட போருக்கு தயாராக வேண்டும்னு சொல்கிறேன். நான் ஏதோ மக்களை அச்சுறுத்துவதற்காகவோ மிகைப்படுத்தி சொல்கிறேன்னோ நினச்சிடாது. நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, மக்கள் மைண்ட் செட்டே மாறிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நாம் இந்தியா இப்படிப்பட்ட நாடு, நாம் இது போல் வந்து சிறுபான்மையினர் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அடைந்த போது இந்தியா தான் என்று தாய் நாடு என்று தேர்ந்தெடுத்த 20 கோடி முஸ்லீம்கள் தான் என்று இங்கே இருக்கிறார்கள். இதையெல்லாம் மக்கள்கிட்ட ஸ்லோவாக பிரச்சாரம் செய்யணும். எந்த அளவுக்கு இன்றைக்கி நெருக்கடி அதிகமாயிடுச்சுன்னா, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகளே வந்து நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்றதை காட்டுறதுக்கு சாஃப்ட் ஹிந்துத்துவம் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பண்ணி அந்த வேலையை எலெக்ஷனுக்கு முன்னாடி கையில் வேலை தூக்கிக்கிட்டே. ஸோ இட் இஸ் அ லாங் ஃபைட், ஆனால் வி ஷுட் நாட் லூஸ் ஹோப்புன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். விகிதாச்சார முறையிலான தேர்தல் நடத்த வேண்டும், தேர்தல் கமிஷனே எலெக்ஷன் செலவுகளை ஏற்றுக்கணும், இது மாதிரியான கோரிக்கைகள் வருது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க?
விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை என்பது உள்ளபடியே வரவேற்கக்கூடியது. நீங்கள் ரொம்ப எளிதாக பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இடதுசாரிகளுக்கு கணிசமான ஓட்டு இருக்குது. 2% இல்லை 3%ன்னு வச்சுக்கோங்க, இடதுசாரிகளுக்கு தமிழகம் முழுக்க இல்லை இந்தியா முழுக்க ஒரு கணிசமான ஓட்டு இருக்குது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 2% ஓட்டை வச்சுக்கிட்டு அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் அவர்களோட யதார்த்தமான நிலைமை. இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துக்காக பிரதிநிதித்துவ முறையை செயல்படுத்துவதற்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டும், உழைக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் தேர்தல் முறையை மாற்றுவதற்கு பிஜேபி வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நீங்கள் விகிதாச்சார தேர்தல் முறையை மாற்றுவதற்கு போகிறதெல்லாம் அடுத்த கட்டம். இன்னைக்கு இருக்கிற தேர்தல் முறையே வந்து மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட வந்து அரசியல் ஆய்வாளர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், ஏன்னா இன்னைக்கு கட்டிட்டு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் வந்து 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே உட்கார்றதுக்கான சீட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் காஷ்மீரில் ஏற்கனவே இந்த டீலிமிட்டேஷன் பண்ணாங்களே, அந்த டீலிமிட்டேஷன் பண்ணதில் முஸ்லீம்ஸ்க்கு தொகுதியை குறைச்சிட்டு இந்துக்களோட தொகுதியை அதிகப்படுத்துகிற வேலையை ஏற்கனவே அங்கே பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறதா இவங்க பிளான் வச்சுருக்கிறதா கேள்விப்படுறேன்னா, நார்த் இந்தியாவுக்கு சீட்ஸ் அதிகமாகிடும். இப்போது 500 என்னமோ சீட்டு இருக்கு இல்லைங்களா மக்களவையில், இதில் வெறும் 150 சீட்டு மட்டுமே தமிழ்நாடு அண்டு சவுத்து, மீதி மெஜாரிட்டி சீட்டு யூபியில் வந்துருச்சுன்னா உங்ககிட்டலாம் வந்து ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் தான் இங்கே பெரியார்ன்றீங்க, வந்தாங்கன்னா காவியை விரட்டுவோன்றீங்க, இது பெரியார் மண்ணன்லாம் பேசுகிறீங்க, அவன் இது அதை பற்றிலாம் பேசுகிறதே இல்லையே. ஸோ இது அதை விட பெரிய ஆபத்தை அவங்களுக்கு தெரியலையா? அவங்க சவுத்தை பற்றி பாதரே பண்ணாமல் நார்த் இந்தியாவில் மட்டும் அவர்கள் மிக எளிதாக வென்று விடுறதுக்கான சூழலை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது இதை விட மிகப்பெரிய ஆபத்தாக நான் நினைக்கிறேன். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை என்பது உள்ளபடியே வரவேற்கத்தகுந்த பிரதிநிதித்துவ முறை, பட் இட்ஸ் அ லாங் ஷாட், ரொம்ப அது நீண்டகால ஆகும். இருக்கிற எலெக்ஷன் சிஸ்டத்தையே காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம போராட வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோம். ரெப்ரஸன்டேட்டிவ் சிஸ்டம்லாம் ஃபியூச்சரில் நடக்கும். மாநில சுயாட்சி என்பது சாத்தியமா இல்லை வெறும் கனவா? நீங்கள் சொன்ன ரெண்டாவது வார்த்தை தான், வெறும் கனவு தான். மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் முழுக்க முழுக்க தொடர்ந்து பிஜேபி பறித்து கொண்டு வருவதை நாம் கடந்த 2014 முதல் பார்த்து வருகிறோம். நெருக்கடி நிலை காலத்தில்தான் கல்வி என்பது மாநிலங்களின் பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்துச்சு. அண்டு இப்போது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மீண்டும் மத்திய பட்டியலுக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகள் எல்லாம் இவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள். நீங்கள் மாநிலங்களுக்கு இன்றைக்கி என்ன உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி இந்த ஜிஎஸ்டிக்கு நம்ம அங்கே கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு சிறு திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசை கையேந்தி இருக்கக்கூடிய நிலைமையை நோக்கி வந்து பிஜேபி இந்தியாவை தள்ளி கொண்டிருக்கிறது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நோக்கி இந்தியாவை திருப்புவதற்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2014 மக்களவைத் தேர்தலையே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த தேர்தலையே மோடி வர்சஸ் ராகுல்னு தான் அவங்க பில்டு பண்ணாங்க. அடுத்த 2019 தேர்தலும் அப்படித்தான் நடந்தது. அது போக வந்து இன்றைக்கி எப்படி வந்து கவர்னன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பிஜேபி ரூல் பண்ணுறாங்களோ அங்கே பிரச்சனை இல்லை. பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து மறைமுக ஆட்சி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்து இனிமேல் இந்த மாநில உரிமைகள் பற்றி ரொம்ப எளிதாக எடுத்துக்கோமே, நம்ம ஊர் கதையை எடுத்துக்கோங்க. ஒரு இந்த நீட்டு பில்லில் கூட ஏதோ ஒரு சர்ச்சை இருக்குது, மத்திய அரசோட கொள்கைக்கு எதிரானது, அதனால் தாமதப்படுத்துகிறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுற பில்லு, அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான பில்லுன்னு ஒரு 8 மசோதாக்களை ஆளுநர் திரு ரவி அவர்கள் கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் கட்டி வைத்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் பேசினாங்க. ஒரு இப்போ இது மாநில அரசுக்கு உரிமை எங்கே இருக்குது? அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கிற உரிமையே பறிக்கிறாங்க. அப்போ மாநில சுயாட்சியை பற்றிலாம் பேசுறதுக்கு எங்கே பேசுவீங்க நீங்கள்? அதனால் இது மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய நாட்களில் மாநிலங்களின் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படும். இன்றைக்கி இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இப்போ தான் இந்த சமூக நீதி கூட்டணி போன்ற ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு ஸ்டாலின் அவர்கள் மம்தா போன்றவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறார். அப்படியே முயற்சிகள் எடுத்தாலும் மம்தாவை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்றதெல்லாம் மோடிக்கு நன்றாக தெரியும். ஸோ இட்ஸ் அ லாங் ஃபைட். அகெயின் ஐம் சேயிங், ஒரு பாசிச சக்திகளோட பிடிக்குள்ளே நம்ம வந்துட்டு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஜுடிஷியரி அவங்க கண்ட்ரோலு, எலெக்ஷன் கமிஷன் அவங்க கண்ட்ரோலு, அண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏஜென்சிஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே பிஜேபி கண்ட்ரோலுக்கு போன பிறகு நீங்கள் மாநில உரிமையை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தான் எனக்கு புரியல. இப்போ அடுத்த தேர்தலில் வேறு வகையான கூட்டணி எதிர்க்கட்சிகள் அமைக்கலாம். இப்போ திமுக தலைமையிலையோ இல்லை திமுக முன்னெடுத்தோ அதை நடத்தலாம். திமுக வந்து மாநில சுயாட்சியே முதல் முதலாக வலியுறுத்தின கட்சி, அண்ணா காலத்திலே வலியுறுத்தினாங்க. இப்போ இவங்க மாற்று கூட்டணி அமைக்கும்போது மாநில சுயாட்சியையும் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுக முதல்ல 2024 காங்கிரஸை கூட்டணியில் வச்சுருக்காங்களான்றதை பாருங்கள். நீங்கள் இவங்க மாநில சுயாட்சி உரிமை கேட்குறதெல்லாம் அடுத்த கட்டம். திமுக இன்றைக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிற கொள்ளையை, அந்த கொள்ளையை வந்து நமக்கு தெரியுதே இல்லையோ, பிஜேபிக்கு, இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு, ஆர்ஏடபிள்யூக்கு, ரெவென்யூ இன்டெலிஜென்ஸுக்கு, அத்தனை பேருக்கும் தெரியும்.
உங்களுக்கு உலகத்தில் தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தன்னோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியை வந்து பிஜேபி என்ன பாடுபடுத்திட்டு இருக்குன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் திமுகன்றது நேரடியான எதிர்கட்சி. இன்னொன்று, அவர்களோட அடிமடியில் திமுக கை வச்சிருச்சுன்றதை நம்ம மறக்கக்கூடாது. அவர்களுக்கு இவ்வளோ நாளாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தது, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ரிசர்வேஷன் இருக்குது, காலேஜில் போய் படிக்கிறேன், சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணிட்டு போகிறேன்லாம் போனாங்க. அவர்கள் இன்றும் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கோயில் உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம். இன்றைக்கி அனைத்து சாதியும் அர்ச்சராகிறான்னு சொல்லிட்டு கருப்பாக இருக்கவனெல்லாம் நீங்கள் கோயில் உள்ளே விட்டுட்டீங்க. இதை எப்படி அவங்க பார்த்துக்கிட்டு சகிச்சுட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அவர்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க அடிக்கிற கொள்ள துபாய்க்கு வந்து, துபாய்க்கு வெறுமனே துபாய் பயணம் எளிதானதுன்னு நினச்சிடாதீங்க. சிஎம் வந்து துபாய்க்கு போகிறாருன்னா அவருக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுக்கணும். ஒரு ஆக்கார் பட்டேலோ ராணா ஆயுபோ ஃப்ளைட்டு ஏறுற சமயத்தில் நிப்பாட்டுற அரசாங்கம், திமுக குடும்பத்தில் கர சிஎம் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவியும் போகும்போது கிரீன் சேனல் வழியாக போகிறதுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டெல்லாம் டக்குன்னு கொடுக்குறாங்கன்னா எது கொடுக்குறாங்க? ஸோ கடைசியாக வந்து பிஜேபி திமுக கிட்டேருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயந்தான், நீ என்னை திட்டு, நீ திருடிக, எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சுக்க, காங்கிரஸை கழட்டி விடு. என்ன ரீசன்னா, 2014 மக்களவையில் காங்கிரஸோட மொத்த எண்ணிக்கை 44. இந்த 2019 வந்து காங்கிரஸோட எண்ணிக்கை 52. இந்த 10 சீட்டு தமிழ்நாடு கொடுக்கலன்னா காங்கிரஸ் இன்னும் குறைஞ்சிருக்கும்ல? அதை ஏன் காங்கிரஸை தூக்கி வளர்த்து விடுறாங்கன்றது மட்டும்தானே பிஜேபியோட நோக்கமாக இருக்குது. ஸோ அதை செய்யாதீங்கன்னு ஃபஸ்ட்டு அது நடக்குதான்னு பாருங்கள். அப்புறம் கூட்டணி அமைச்சு திமுக மாநில சுயாட்சியை வலியுறுத்துறதுலாம் லாங் ஷாட். ரொம்ப நன்றி. எனது என்னை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வாய்ப்பளித்த மக்கள் பாதை இயக்க தோழர்களுக்கும் ஐயா நாகல்சாமி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.